அரசியல்வாதிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. அரசியல் அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும், சுயநலனுக்காக பிரச்சினைகள் உருவாக்க பயன்படுத்தக்கூடாது என அரசியல்வாதிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், எந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கு? அரசியல்வாதிகளுக்கு வேறு என்னென்ன அறிவுரைகளை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு? சென்னை டிநகர் பகுதியில் இருக்கக்கூடிய 64 வயதான கிரிஜா என்பவர் வீட்டை 2017 ஆண்டு முதல் திமுக வட்ட செயலாளர் ராமலிங்கம் என்பவர் வாடகை தராமல் வசித்து வந்ததாக குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட பிறகு காவல் ஆணையரை எதிர்மனுதாரராக சேர்த்த நீதிபதி உடனடியாக வீட்டை காலி செய்து வீட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதற்கான பாதுகாப்பை காவல்துறை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருந்தார். காவல்துறை எடுத்த நடவடிக்கை அடிப்படையில் வீட்டை ராமலிங்கம் காலி செய்து விட்டதாகவும் வீடு உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் காவல் ஆணையர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் அந்த கிரிஜா என்ற மூதாட்டி தரப்பில் வாடகை இன்னும் கொடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வாடகை வசூலித்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மீண்டும் 11 தேதிக்கு தள்ளி வச்சிருக்கிறார். அதே சமயம் அரசியல்வாதிகளுக்கு பல அறிவுறுத்தல்களை நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக அரசியல் அதிகாரத்தை மக்கள் நலனுக்காகத்தான் அரசியல்வாதிகள் பயன்படுத்த வேண்டுமே தவிர சுயநல பிரச்சனைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும், அவ்வாறு அரசியல்வாதிகள் தங்கள் அதிகாரத்தை பொதுமக்களை மிரட்டப்படுவதற்கும் பிரச்சனையை ஈடுபடுவதற்கும் பயன்படுத்தினால் அதை இந்த நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். அதே போல அரசியல்வாதிகள் தங்கள் அதிகாரத்தை மக்கள் நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை மீண்டும் அறிவுறுத்தியிருக்கிறார். நிலபகரிப்பு போன்ற குற்றச்சாட்டுகள் அப்பட்டமான பகல் கொள்ளை என்பதையும் நீதிபதி இந்த உத்தரவில் ஒரு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். எனவே அரசியல்வாதிகள் தங்கள் வெளியிடும் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அவர்களது தொண்டர்களையும் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தாங்கள் வெளியிடும் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலமாக பொதுமக்களுக்கு நன்மை அடிக்கக்கூடியதாக வகையில் அமைய வேண்டும் என்றும் அவர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் அமைக்க வேண்டும் என்றும் நீதிபதி அரசியல்வாதிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இதையடுத்து வாடகை தராத விவகாரத்தில் 11 தேதி சம்பந்தப்பட்ட ராமலிங்கம் என்பவர் அல்லது அவரது வழக்கறிஞர் மூலமாக ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முகேஷ்.